வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் நண்பன் சுரேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஆன்லைனில் வந்து ஆதார் கார்டை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்க தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்க நண்பா, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உடனுக்குட உங்களுக்கு வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம கூகுள் போய்க்கலாம். கூகுளில் போயிட்டு UIDAI .gov.in ஸோ இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் லிங்க் உள்ளே போய்க்குங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மை ஆதார்னு இருக்கும், அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து டவுன்லோட் ஆதார்னு கேட்கும். ஸோ டவுன்லோட் ஆதாரை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆதார் கார்டை எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு டிக் ஆகி தான் இருக்குது. நம்மளோட ஆதார் கார்டோட ஒரு 12 digit நம்பரை நம்ம என்ட்ரு பண்ணணும். ஸோ நான் நம்பரை என்டர் பண்ணிட்டேன். ஸோ இந்த டிக்கை வந்து யாரும் கொடுக்க வேண்டாம். டிக்கை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு 4 digit மட்டும்தான் வரும், மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்எக்ஸ்னு வந்துடும். ஸோ அதனால் இந்த டிக்கை கொடுக்க வேண்டாம். ஸோ இந்த கேப்சாவை என்டர் பண்ணுங்க. ஸோ சென்ட் ஓடிபி நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி வந்து நாங்கள் என்டர் பண்ணணும். ஸோ எனக்கு ஓடிபி வந்துருச்சு, நான் என்ட்ரு பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டேக் சர்வேன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸோ சர்வே மாதிரி தான் உங்களுக்கு எது ஓகேவோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதை படித்து பார்த்தப்பறம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் எவ்வளோ குயிக்காக பண்ண முடியுமோ அவ்வளோ குயிக்காக பண்ணுங்கள், ஏன்னா டைம் அவுட் ஆகக்கூடாது. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு அடுத்தா பார்த்தீங்கன்னா வந்து வெரிஃபை அண்ட் டவுன்லோட் இருக்குது, அந்த பட்டன் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ அது எந்த இடத்துல வந்து டவுன்லோட் ஆகும்னு கேட்குது. ஸோ அதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு வந்து அது டவுன்லோட் ஆயிடுச்சு. அடுத்த பார்த்தீங்கன்னா அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நிறைய நண்பர்கள் என்ன கேட்குறீங்கன்னா, இதோட பாஸ்வேர்டு என்னன்னு தான் கேட்குறீங்க. ஸோ இதோட பாஸ்வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னோட நேம் வந்து சுரேஷ்னா, சுரேஷில் வந்து ஃபஸ்ட்டு 4 லெட்டர் அதாவது SURE இது வந்து கேப்டலாக போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த வருஷம் அதாவது ஒரு 98, 97, 88, 87 அந்த மாதிரி போட்டுக்குங்க. இப்போ நான் டைப் பண்ணுறேன் பாருங்க. ஸோ சப்மிட் கொடுங்க. ஸோ சப்மிட் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம ஆதார் கார்டை வந்து வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் பிரிண்ட் போட்டு டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுங்க நண்பா, அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. என்னை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே வந்து என்னை ஃபாலோ பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உடனுக்குடன் வந்து உங்களுக்கு வரும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன்பா. ஓகே, தேங்க்யூ.